சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழகத்தில் காலை 7 மணிக்கு தொடங்கி அமைதியாக நடந்து வரும் நிலையில் காலை 11 மணி நிலவரப்படி 26.29% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதிகபட்சமாக நாமக்கல்லில் 28.33% வாக்குகளும் சென்னையில் 23.67% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. 2 மணி நேரத்திற்கு ஒரு சுற்று என்ற அடிப்படையில் வாக்குப்பதிவு நிலவரம் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இதன்படி காலை 7 மணிக்கு தொடங்கி 9 மணி வரை 2 மணி நேரத்தில் 13.80% வாக்குகள் பதிவாகியிருந்தன. அதிகபட்சமாக திண்டுக்கல்லில் 20.28% வாக்குகளும் சென்னையில் 10.98% வாக்குகளும் பதிவாகியிருந்தன. கடந்த 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலை ஒப்பீடு செய்தால் அப்போது காலை 9 மணி வரை 18.32% வாக்குகள் பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் கோடை வெயிலை மனதில் கொண்டு காலை 6 மணி முதலே வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வர தொடங்கினாலும் அதிக வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை என்பதையே இந்த வாக்குப்பதிவு நிலவரம் காட்டுகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 11 மணி நிலவரப்படி 20.07% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுவையில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள 1558 வாக்குச்சாவடிகளில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. வாக்காளர்கள் வரிசையில் நின்று அமைதியான முறையில் தங்கள் வாக்கை பதிவு செய்து வருகின்றனர். தமிழகம், புதுச்சேரி உள்பட 3 மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுவதையொட்டி பிரதமர் மோடி தமிழக, புதுவை, கேரள மாநில வாக்காளர்களுக்கு தனது டுவிட்டரில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் இன்று தேர்தல் நடைபெறுவதால் அதிக அளவில் வாக்களித்து ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும் எனவும், இன்று நடைபெறும் தேர்தலில் அதிக அளவில் வாக்களிக்குமாறு புதுச்சேரி மக்களை கேட்டுக் கொள்கிறேன் எனவும் தமிழில் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேபோல் கேரள மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கும் வகையில் மலையாளத்திலும் தனது டுவிட்டரில் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதி அதிமுக வேட்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி அருகே உள்ள தனது சொந்த ஊரான சிலுவம்பாளையத்தில் குடும்பத்துடன் சென்று வரிசையில் நின்று வாக்களித்தார். தனது பேரனுடன் வாக்கு மையத்திற்கு வந்திருந்த அவர் வாக்களித்தவுடன் மை வைக்கப்பட்ட விரலை காண்பித்து ஜனநாயக கடமை ஆற்றியதை உறுதி செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைவரும் கட்டாயம் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள், திரை நட்சத்திரங்கள் உள்பட பிரபலங்கள் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா, மகன் உதயநிதியுடன் சென்னை தேனாம்பேட்டை SIET கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்களித்தார். மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தன் மகள்கள் ஸ்ருதி ஹாசன், அக்ஷரா ஹாசனுடன் ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தினார். துணை முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள செவன்த் டே பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் தனது சொந்த ஊரான அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள அங்கனூர் கிராம ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வரிசையில் நின்று தன்னுடைய வாக்கை பதிவு செய்தார். சென்னை மந்தவெளி வாக்குச்சாவடியில் 1000 விளக்கு தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளரும் நடிகையுமான குஷ்பு வாக்கு செலுத்தினார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தனது குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். சென்னை வலசுரவாக்கத்தில் அவர் தனது வாக்குப்பதிவு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது பேசிய அவர் தமிழகம் முழுவதும் சுமூகமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாகவும் ஓரிரு இடங்களில் தவிர மற்ற இடங்களில் இயந்திர கோளாறு குறித்து எந்த பிரச்சனையும் பெரிதாக இல்லை எனவும் கூறினார். மேலும் அனைத்து வாக்காளர்களும் தங்களுடைய வாக்கை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நடிகர் விஜய் நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டிலிருந்து சைக்கிள் மூலம் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். வாக்களித்த பின்னர் மை வைக்கப்பட்ட தனது விரலை உயர்த்தி காட்டி ஜனநாயக கடமையை நிறைவேற்றியதை அவர் உறுதி செய்தார். இதனிடையே விஜயை காண அவரது ரசிகர்கள் குவிந்ததால் சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து ரசிகர்களை அப்புறப்படுத்தி விஜயை போலீசார் பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். வீட்டிற்கு திரும்பும் போது அவர் பைக்கில் சென்றார். தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கும் காலை 7 மணிக்கு முன்னதாகவே முதல் வாக்காளராக நடிகர் ரஜித் வாக்களித்தார். சென்னை திருவான்மியூர் மாநகராட்சி பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வாக்குப்பதிவு நேரம் தொடங்கும் 7 மணிக்கு முன்னதாகவே நடிகர் அஜித் தனது மனைவி ஷாலினியுடன் வந்து வரிசையில் நின்றார். இதை அறிந்து கொண்ட அவரது ரசிகர்கள் அங்கே சூழ்ந்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல ரசிகர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ள முயன்றனர். இதனால் தேர்தல் அதிகாரிகள் அவரை பாதுகாப்பாக வாக்குச்சாவடிக்குள் அழைத்துச் சென்று அறையின் ஒரு பகுதிக்குள் சிறிது நேரம் காக்க வைத்து பின்னர் 6:50 மணியளவில் வாக்களிக்க அனுமதி அளித்தனர். இதையடுத்து அஜித்தும் அவரது மனைவி ஷாலினியும் வாக்களித்துவிட்டு உடனே வெளியில் வந்து காரில் புறப்பட்டு சென்றனர். சென்னை 1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்களித்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். 1000 விளக்கு தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் நடிகை குஷ்பு, திமுக சார்பில் டாக்டர் எழிலன், மக்கள் நீதி மய்யம் சார்பில் KM ஷரீப், அமமுக என் வைத்தியநாதன், நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜே ஷெரீன் உள்பட 20 பேர் போட்டியிடுகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள கலிங்கப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வரிசையில் நின்று வாக்களித்தார். ஒசூரை இரண்டாக பிரிந்திருக்கிறது. வடக்கு ஒசூர், தெற்கு ஒசூராக கொண்டிருக்கின்றது. தெற்கு இருக்கக்கூடியவர்கள் வடக்கு வர முடியல, வடக்கு இருக்கக்கூடிய தெற்கு போக முடியாத நிலை. இன்றைக்கு சாலைகள் சிறுகி அந்த சாலைகளை செல்ல முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. சாலைகள் கூட சீராக இல்லை. ஆட்டோவில் செல்வது என்பது கூட மிக சிரமமான ஒரு விஷயமாக தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஷேர் ஆட்டோ என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இது. அதே போல் மக்கள் இன்றைக்கு சென்னை செல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாட்களாக இன்றைக்கு ஒரு பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ரயில்வே துறையை வந்து தனியாக இங்கிருந்து ஓசூரிலிருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் தனி ட்ராக் அமைத்து ரயிலை விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஓசூர் மாநகரமானது மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இருந்த மிகப்பெரிய அதிக அளவில் மக்கள் தொகை வசிக்கின்ற ஒரு பகுதியாகும். இந்த பகுதியிலே பல்வேறு இனத்தரப்பு மக்கள் பல்வேறு நாட்டினர் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் படித்த இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த பகுதியிலே மூடப்பட்டிருக்கின்ற பல்வேறு தொழிற்சாலைகளை திறக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் ஏராளமான மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இன்றைக்கு தண்ணீரை பொறுத்த வரைக்கும் ஓசூர் இருக்கக்கூடிய கிழவரப்பள்ளி அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை இந்த மாவட்டத்தில் இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய ஓசூர் அதே போல் இருக்கக்கூடிய சூளகிரி வட்டங்களுக்கு திருப்பி விடலாம். ஆனால் இந்த தண்ணீர் இங்கே பயன்படுறதே இல்லை. எல்லா தண்ணீரும் நேராக கிருஷ்ணகிரி அணைக்கு தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே விவசாயம் என்று இன்றைக்கு குறிப்பாக இந்த வருடம் மிக மிக குறைவான மழை தான் இந்த பகுதியில் பெய்திருக்கு. அதனால் தண்ணீர் என்பதே இல்லை, நிலத்தடி நீர் ரொம்ப சுருங்கி போச்சு. விவசாயம் செய்வதற்கே இன்றைக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு விவசாயிகள் ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கின்றார்கள். கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள குள்ளம்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரும் கோபிசெட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளருமான செங்கோட்டையன் வாக்களித்து ஜனநாயக கடமை ஆற்றினார். க
கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய பின்னர் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தனது சொந்த ஊரான தொட்டம்பட்டி அருகே ஊத்துப்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கை செலுத்தினார். கோவை சுகுணாபுரத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவரது மனைவி வித்யா தேவியுடன் வந்து வாக்களித்தார். கள்ளக்குறிச்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான கிரண் குராலா வாக்களித்தார். பவானிசாகர் சட்டப்பேரவை தொகுதியில் பொதுமக்கள் ஆர்வமாக வாக்கு செலுத்தினர். வெயிலின் தாக்கம் குறைவாக இருந்ததால் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. சக்கர நாற்காலியில் முதியோர்கள் நடக்க முடியாத மூதாட்டிகள் வாக்கு செலுத்த அழைத்து செல்லப்பட்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் சில வாக்குப்பதிவு மையங்களில் வாக்கு எந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது. கிருஷ்ணாபுரத்தில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியிலும் கடையநல்லூர் இடைக்காலில் 2 பூத்துகளிலும் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. குறிப்பாக கிருஷ்ணாபுரத்தில் வாக்குப்பதிவு அரை மணி நேரம் தாமதமாக தொடங்கியது. கொரோனா 2வது அலையாக அதிக அளவில் பரவி வரும் நிலையில் சுகாதார களப் பணியாளர்கள் வாக்கு மையங்களில் கலந்து கொண்டு அனைவருக்கும் சானிடைசர், கைவுரை, வெப்பநிலை பரிசோதனை போன்ற பணிகளை மேற்கொள்வார்கள் என கூறப்பட்டது. ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் உள்ள 90% வாக்குப்பதிவு மையங்களில் சுகாதார பணியாளர்கள் பணியில் இல்லை. இதனால் மேலும் பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என பொதுமக்கள் கூறுகின்றனர். விருத்தாசலம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள 234 வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதானது. இதனால் பெல் நிறுவன பொறியாளர்கள் இயந்திரங்களை சரி செய்து பின்பு 1 மணி நேரம் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது. திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் திருத்தணி அமிர்தபுரம் ஆலமரம் தெரு பள்ளிப்பட்டு ஆர்கேபேட்டை பகுதியில் பல வாக்குச்சாவடிகளில் மின்தடை மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுது காரணமாக வாக்குப்பதிவு தொடங்கி சுமார் 1 மணி நேரம் காலதாமதம் ஏற்பட்டது. திருத்தணி தொகுதியில் உள்ள பல்வேறு பகுதியில் மின்தடை ஏற்படுவதால் வாக்குப்பதிவு நடைபெறுவதில் தாமதம் ஏற்பட்டு வருவதாக வாக்காளர்கள் தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூரப்பூண்டி, காயலார்மேடு ஆகிய இரு சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திர கோளாறு காரணமாக சுமார் 1 மணி நேரம் வாக்குப்பதிவு தாமதமானது. இதேபோல மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட ஆத்தூர் வாக்குச்சாவடியில் 15 நிமிடங்கள் காலதாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது. மேலும் பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட பெரவலூர் கிராமத்தில் 264. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் தலைவருமான நாராயணசாமி மிஷன் வீதியில் உள்ள அரசு மகளிர் பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளியிலும், என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியிலும் வாக்கினை பதிவு செய்தனர். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவில் SLB பள்ளியில் வரிசையில் அரை மணி நேரம் காத்திருந்து வாக்களித்தார். கேரளா சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை முதல் தொடங்கி நடந்து வருகிறது. வயநாடு மாவட்டத்தில் மக்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்து நின்று வாக்காளர்கள் ஆர்வமாக வாக்களித்து வருகிறார்கள். காலை 9 மணி நிலவரப்படி வயநாடு மாவட்டத்தில் 20% வாக்குப்பதிவாகியுள்ளது. மாவோயிஸ்ட் அச்சுறுத்தல் உள்ள பகுதிகளில் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடந்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு பத்மநாபபுரம் தொகுதியில் தச்சமலை, விளாமலை, முடவன்புற்றை, தோட்டலை உள்ளிட்ட மலை கிராமங்களில் இருந்து பேச்சிப்பாறை அணை வழியாக படகில் வந்த மலைவாழ் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து சென்றனர். இதேபோல் சிற்றார் அணை அருகே தொடாலிக்காடு வனப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் மலைவாழ் மக்கள் அதிக அளவில் வாக்களித்தனர். இந்த நிலையில் பேச்சிப்பாறை பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 11 மணி நிலவரப்படி 50% வாக்குகள் பதிவாகி இருந்தன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கான வழக்கத்தை விட பழங்குடியின மக்கள் இந்த தேர்தலில் ஆர்வமாக வாக்களித்து வருகிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலசரவாக்கம் அஷ்டலட்சுமி நகரில் உள்ள வேளாங்கண்ணி பள்ளியில் தனது வாக்கை பதிவு செய்தார்.
அமமுக பொதுச் செயலாளரும் கோவில்பட்டி தொகுதி வேட்பாளருமான டி டிவி தினகரன் சென்னை அடையாறு பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதி அதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான கா பாண்டியராஜன் ஆவடி ஜே பி எஸ்டேட்டில் உள்ள ஜெயகோபால் கரோடியா மெட்ரிக் பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் தனது குடும்பத்தினருடன் வந்திருந்து வாக்களித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ மரகதாம்பிகை ஆரம்ப பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தன் மனைவி சௌமியாவுடன் வந்திருந்து வாக்களித்தார். தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் மூன்றாவது முறையாக போட்டியிடும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் தனது சொந்த ஊரான காட்டுவலசு பகுதிக்குட்பட்ட வேலம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தனது மகன் மருமகள் மற்றும் குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினார். தமிழக சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு இன்று தொடங்கிய நிலையில் சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் சிவகார்த்திகேயன் வாக்களித்தார். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருக்கு மேனாம்பேடு 82வது வார்டு 68வது பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளி வாக்குச்சாவடியில் இயந்திர கோளாறு காரணமாக காலை 7 மணி முதல் சுமார் 3.5 மணி நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனால் அங்கு கூட்ட நெரிசல் அதிகமானது. இதையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரத்தை மாற்றி வழங்கப்பட்டதால் கூடுதல் நேர அவகாசத்துடன் வாக்குப்பதிவு தொடங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே சி வீரமணி தனது சொந்த ஊரான ஜோலார்பேட்டை அடுத்த புல்லாநேரி அரசு நடுநிலைப் பள்ளியில் வாக்களித்தார். சென்னை மாதவரம் மந்தைவெளி பகுதியின் வாக்குச்சாவடி மையத்தின் அருகே கட்சிகளின் போஸ்டர் ஒட்டப்பட்டு உள்ளதால் மாதவரம் காவல்துறை துணை ஆணையாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இப்புகாரின் பேரில் போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் குடிநீர் பாட்டில்கள், பிளாஸ்டிக் கேரிபேக்குகள், ஒருமுறை பயன்படுத்தும் டம்ளர்கள் பயன்பாடு முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக்குகளான கையுறைகள் வழங்கப்பட்டு வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் உடனடியாக இந்த பிளாஸ்டிக் கையுறைகள் பயன்பாட்டை நிறுத்த வலியுறுத்தப்பட்டது. தூத்துக்குடி 3வது வார்டு ராஜீவ் நகர் பகுதியில் 13 ஆண்டுகளாக வசித்து வரும் 300 குடும்பங்களுக்கு பட்டா வழங்கவில்லை என்று கூறி இப்பகுதியில் உள்ள 1340 வாக்காளர்கள் தேர்தல் புறக்கணிப்பு செய்தனர். ராஜீவ் நகர் பகுதியில் உள்ள குடியிருப்பு நல சங்கத்தில் 1 முதல் 11 தெரு வரை உள்ள குடியிருப்பு வாசிகள் ஒன்று சேர்ந்து தேர்தலை புறக்கணித்ததுடன் ஒன்றாக கூடி சமைத்து சாப்பிட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சித்தாம்பாடி அம்பேத்கர் நகர் பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த 130 வாக்காளர்கள் கொண்ட கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டை கீழே 3வது வீதியில் உள்ள அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதாகி இருந்ததால் அங்கு வாக்களிக்க வந்த திருமயம் தொகுதி திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ரகுபதி 1 மணி நேரம் காத்திருந்து பழுது சரி செய்யப்பட்ட பின்னர் வாக்கினை பதிவு செய்தார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்குப்பதிவு முடிவதற்கு முன் கடைசி 1 மணி நேரத்தில் வாக்களிக்கலாம் என்றும் பிபிஇ கிட்டுடன் வந்து வாக்களிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்களிக்க விரும்பினால் தாங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனை மருத்துவர்களிடம் சான்றிதழ் பெற்று தங்களின் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் விண்ணப்பம் அளிக்க வேண்டும் எனவும் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேர்தல் ஆணையம் வாகன வசதியை ஏற்படுத்தி கொடுக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க 12 பிபிஇ கிட்கள் வாக்குச்சாவடிகளில் வைக்கப்பட்டிருக்கும். மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்குச்சாவடிக்கு வரும்போது தேர்தல் அலுவலர்களும் பிபிஇ கிட் அணிந்திருக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.